தந்தை மகன் தூயாவின் பெயராகலே. இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சிராணி குழந்தை வரம் கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்றியாகவும், உபகாரமரி ஆண்மலை பாட்சிக்காகவும், விக்டர் இஞ்ஞாசி ஆண்மலை பாட்சிக்காகவும், ரஃபேல் வனத்தம்மாள் ஆண்மலை பாட்சிக்காகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி அன்னைக்கு நன்றியாகவும் வளர்ச்சி அடையவும், அந்தோணி சாமி சின்னம்மாள் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், ஜோஷ்வா சைமன் வியாபாரம் வளர்ச்சி பெற வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், திருச்சபையில் உழைத்து மறித்த திருத்தந்தையர்கள் ஆயர்கள் குருக்கள் பணியாளர்கள் இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், லாசரஸ் நோவா ஷேம்பால் ரஃபேல் ஐசையா உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், தினேஷ்குமார் அமல்தி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும், திப்போங் குளோதின் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் வளமான எதிர்காலம் அமைய வேண்டியும், வல்லபதாஸ் சிமோன்ராஜ் இருதயமரி வனத்தம்மாள் வல்லபதாஸ் லூர்துமரி வல்லபதாஸ் இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஆண்ட்ரூஸ் ஜெயஸ்ரீ திருமண நாளில் அன்னைக்கு நன்றியாகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தங்கள் விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் இருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்துச் செல்வாராக. ஆமென். திருமுகத்தை காட்டியருளும் எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் வளரச் செய்தருளும். நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக் கொள்ளுமாறு நீர் கட்டளையிடுவதை விரும்பி நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தோயாவியன் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருதூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1-9 முடிய. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடோடி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. தந்தையாரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்கள்
அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். அடிமைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்படுவது போல் இவ்வுலகில் உங்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்களுக்கு அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் முழு மனதோடும் கீழ்படியுங்கள். மனிதருக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்பவர்களாய் இராமல் கிறிஸ்துவின் பணியாளர்களாய் கடவுளின் திருவுளத்தை உளமாறு நிறைவேற்றுங்கள். மனிதருக்காக அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல நல்மனதோடு வேலை செய்யுங்கள். அடிமையாயினும் உரிமை குடிமக்களாயினும் நன்மை செய்யும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரிடமிருந்து நன்மையை பெறுவர். இது உங்களுக்கு தெரியும் அன்றோ? தலைவர்களே, நீங்களும் உங்கள் அடிமைகளிடம் அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள். அவர்களை அச்சுறுத்துவதை விட்டுவிடுங்கள். அவர்களும் உங்களுக்கும் ஒரே தலைவர் விண்ணுலகில் உண்டு என்பதையும் அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி, மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் மது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். மது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. மது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி, ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்களில் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். பல்லவி, ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியே நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும் பொழுது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் பொழுது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இயேசு வாழ்ந்த காலத்திலே யூதர்கள் மார்தட்டி கொண்டு வாழ்ந்தார்கள். நாங்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், மீட்பு எங்களுக்கே உரிமையானது, விண்ணரசு எங்களது சொத்து, மற்றவர்கள் எல்லாம் புற இனத்தவர்கள், நீங்கள் கடவுளுடைய சாபத்தை பெற்றவர்கள், உங்களுக்கு விண்ணரசிலே இடமில்லை என்று மற்றவர்களை புறக்கணித்தும் தாங்கள் மமதையிலும் தற்பெருமையிலுமே அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். இத்தகைய சூழ்நிலையிலேதான் ஆண்டவர் இயேசு இடுக்கமான வாயில் வழியே வருந்தி நுழைய முயற்சி செய்கின்றவர்களுக்கே விண்ணரசிலே இடமுண்டு என்று கற்பிக்கின்றார். இந்த யூதர்களோ, கடவுள் பலரை இந்த உலகிலே படைத்தார், ஆனால் விண்ணரசுக்காக ஒரு சிலரை மட்டுமே படைத்திருக்கின்றார் என்று நம்பினார்கள். விண்ணரசு என்பது கடவுளால் கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடை என்றாலும் அதை பெற்றுக்கொள்ள மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் தங்களையே தகுதியுடையவர்களாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே இயேசுவின் வழிகாட்டுதலாக இருக்கிறது. இதற்காக ஆண்டவர் இயேசு தேர்ந்து கொண்ட பாதை கடினமான, கரடுமுரடான, இடுக்கமான, குறுகலான ஒரு சிலுவையின் பாதை. இந்த ஒரு பாதையை தேர்ந்து கொள்ளவே இயேசுவும் நம்மை அழைக்கின்றார். பல நேரங்களிலே இயேசுவின் சீடர்கள் அகலமான பாதையை தேர்ந்து கொள்ள விரும்பினார்கள். தங்களுக்குள்ளே யார் பெரியவர் என்று அவர்கள் அடித்து கொண்டார்கள். இயேசுவின் வலப்பக்கத்திலே அமரப்போவது யார், இடப்பக்கத்திலே அமரப்போவது யார் என்ற வாக்குவாதமும் அவர்களிடையே அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டே இருந்தது. எனவேதான் இயேசு இத்தகைய ஒரு பாதையை அவர்களுக்கு தமது வாழ்வின் வழியாகவே முன்மொழிகின்றார். இயேசுவின் மதிப்பீடுகளான அன்பு, இரக்கம், உண்மை, நேர்மை, கடமையாற்றுவது, இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ்வது, இவைகளெல்லாம் பலவிதமான சோதனைகளையும் சமுதாய எதிர்ப்புகளையும் சவால்களையும் தரக்கூடிய இடுக்கமான குறுகலான பாதை. இந்த ஒரு பாதையிலே பயணம் செய்ய நாம் தயாராயிருந்தால் இறைவனுடைய ஆசீர் நமக்கும் நிறைவாக கிடைக்கும். ஆமேன். சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, உமது மகத்துவத்திற்கும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். எங்களுடைய பணி வாழ்வின் அடையாளமாக இது உம்மால் ஏற்கப்பட்டு உமக்கு மேன்மேலும் புகழ் சேர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதரை படைத்தது போல் இரக்கத்துடன் அவர்களை சீர்படுத்தவும் திருவுளமானீர். எனவேதான் படைப்புகள் எல்லாம் உமக்கு அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரு மனதோராய் உம்மை வாழ்த்துகின்றனர். ஆகவே வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் என்றென்றும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்தர், 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 பூமியின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் வில் மகிமையா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருவது, ஆசர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்தோம் இக்காணிக்கைகளை, அதே தூய ஆவியால் புனிதமாக்கியிட வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏதனும் விசுவாசத்தின் மாறை பொருள் மீட்படிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியர்களும் உண்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உணம் கடிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியினால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்கள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கிறோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயஹாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிளங்கள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமையல் எங்கள் மேல் இறக்குமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமையல் எங்கள் மேல் இறக்குமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமையல் எங்களுக்கு சமாதானத்தை தந்துள்ளோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
ஜெபம் தேர்ந்தெடுத்து பொது வரவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். மது மாட்சிமை விளங்க, மது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட, எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான சகோதரிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கடின கலைஞர்களை தூயாவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் புரிந்திருளும். மது பணியில் எங்களை ஒரு கரையாய் பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படியும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உமது திருமகனின் வழியாக நீர் எங்களுக்கு அளித்த மீட்பை இந்த திருவழி வாட்டில் நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்துள்ளோம். இந்த அனுபவத்தின் ஆற்றலால் சமுதாயத்தில் நிலவும் நன்மை தீமைகளை பகுத்தாயும் தெளிந்த பார்வை பெறவும், உம்மீது மாறாண்டு கொண்டு சமுதாய முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழும் உங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. கோடி மக்கள் துறைகளை தீர்ப்பவளே,
பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் மிதிக்குதே. அழகோவியமேங்கள் அன்னை மரியே, உயிரோவியமேங்கள் உள்ளம் கவர்ந்தவனே. கருத்துகளுக்காகவும் திருப்பலியின் நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாம் வசிக்கப்படுவதாக பேராட்சியும் வருக்கு, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அழுவின உணவை எங்களுக்கு அளித்தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனையில் விழுவிடாதையும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் எங்கள் பாதுகாவலான சகல சமனசுக்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஹரே வாழ்த்து.